ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு புதுமை சமையல் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய கேக் செஞ்சுருக்கேன், ஆனால் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்து இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குறது போலவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்ச மாதிரியே தெரியல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நீங்களும் பர்ஃபெக்டாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப்பளவு பால் எடுத்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட நம்ம வந்து வினிகர் சேர்க்க போகிறோம். நான் வந்து வினிகரில் வந்து ஒரு கால் முடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கால் முடி சேர்த்துக்கங்க போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம பட்டர் மில்க் தான் ரெடி பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அளவுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ரெண்டு முட்டை சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க ரெண்டு முட்டைக்கு பதிலாக. அதே சாஃப்னஸ்டோட கேக் கிடைக்கும். என்கிட்ட முட்டை இருந்துச்சு, அதனால் வந்து நான் முட்டை சேர்த்துக்கிட்டேன். ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஜீனியை வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இது வந்து காஃபி பவுடர் வந்து சுடுதண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கேன். இது வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இதையும் அதோடு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காஃபி பவுடரை அப்படியே வந்து போட்டுட்டா கட்டி கட்டியாக வந்து கரையாது, அதனால் வந்து நான் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சலடை வச்சு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் போட்டேன், அதுக்கப்புறம் 1/4 கப் போட்டிருக்கேன். மொத்தம் 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஆப்ப சோடா, பேக்கிங் சோடாவையே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு, இந்த மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரே அங்கிள்லே கலந்துக்கோங்க, மாற்றி மாற்றி கலக்க வேண்டாம், இல்லைன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். நான் வந்து கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருக்கேன், அதனால் உங்களுக்கு வேகமாக கலக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாக்கி இருக்க எல்லா மாவையும் கொட்டிட்டேன். நம்மளுக்கு வந்து கேக் மாவு பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கப் பால் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் இருக்கணும் கேக் மாவு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ கேக் மாவு ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு கேக் டின்ல நான் ஏ4 ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது பட்டர் பேப்பர் இல்லை, ஏ4 ஷீட் தான். இதில் வந்து நம்ம கேக் மாவை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கீழே வந்து 2-3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் குக்கரை வந்து நான் ஒரு 10 நிமிஷமாக ஹீட் பண்ணியிருந்தேன். அடியில் சால்ட்டு போட்டு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருந்தேன். அதில் கேக்கை வச்சு நம்ம வேக வச்சிடலாம். கேக் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டரை வச்சு பண்ணினா தான் உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து டெக்ஸ்சர் வரும் கரெக்டாக. நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நான் பீட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீம் வந்து பதம் இருக்கணும். இப்போ நான் கவுத்து காட்டுறேன் பாருங்கள், க்ரீம் எதுவும் கீழவே விழலை. இந்த அளவு வர வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குச்சி விட்டு பார்த்தா கேக் ஒட்டலை, நல்லா வந்திருக்கு, கேக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம ஆற விட்டுட்டு இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு கேக்கை வந்து கவுத்து போட்டு எடுத்துடலாம். இப்போ பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்க போகிறோம். கத்தியை வச்சு மெதுவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 3 லேயராக கட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. என்னால் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. இப்போ ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே கேக்கு அட்டை வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு கேக்கு அப்ளை க்ரீம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கேக் கட்ட மேலே கொஞ்சமாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக்கை வச்சுக்கலாம். கேக்கை வச்சுட்டு இது வந்து ஜீனியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், சுகர் சிரப்பு. அதை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம க்ரீம் வச்சிடலாம். க்ரீம் வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் கேக் வச்சுக்கிறேன். மறுபடியும் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீம். இதே மாதிரியே 3 லேயருக்கும் நம்ம செய்யணும். இதுதான் கடைசி லேயர். எனக்கு கொஞ்சம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதனால நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ சைடில் எல்லா சைட்லேயும் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் பிடிக்குமோ அவ்வளோ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இங்கே பாருங்கள், நான் சுற்றியும் எல்லா கேக்லேயும் எல்லா பக்கமும் படுற மாதிரி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீஜரில் வச்சிடலாம். ஃப்ரீஜரில் இருக்குது, அதுக்குள்ளேயே வந்து நம்ம சாக்லேட் வந்து துருவிக்கலாம். இது வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட். இது வந்து 1/2 கிலோ வந்து 120 ரூபா. இது இதை வந்து நான் அந்த துருவலை வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்துட்டேன். இப்போ நம்ம சாக்லேட்டை வந்து சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் செய்கிறது போலவே சைடில் வந்து கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமில் வந்து சாக்லேட் வந்து நல்லா ஒட்டிக்கும். நான் எல்லா பக்கமும் வந்து சாக்லேட்டை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாசலில் க்ரீமை போட்டு நான் இந்த மாதிரி சுற்றியும் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுக்கிறேன்.
இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக செரி பழத்தை வந்து நான் நடுப்பற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நடுவில் வந்து சென்டரில் இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீஜரில் மறுபடியும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 10 நிமிஷம் கழித்து ஃப்ரீஜர்லேருந்து எடுத்துட்டேன். நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்பே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானே வந்து பயந்து தான் செஞ்சேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறமேண்டு. ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குறது போலவே அப்படியே இருந்துச்சு, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த நியூ இயருக்கு எப்போவுமே கடையில் வாங்காமல் இந்த வருஷம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.